மதுரையில் தமிழக அரசின் மின் கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் வரங்களை செய்தியாளர் தங்கத்துறையிடம் கேட்கலாம். தங்கதுரை, வணக்கம். மின் கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பாக அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அந்தந்த மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து மதுரையில் தற்போது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முறையான அனுமதி வழங்கப்பட்டதா? தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கின்றனர்? கண்டிப்பாக, அதாவது நீங்கள் கூறியது போலவே அதிமுகவின் சார்பாக தமிழ்நாடு அரசு சமீபத்தில் உயர்த்திய மின் கட்டண உயர்வை கண்டித்து இன்றைய தினம் தமிழகம் முழுவதிலும் எதிர்கட்சியான அதிமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதை பொறுத்தளவு மதுரையில் பார்க்கும் பொழுது மதுரை மாநகர் சார்பில் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் கழக அமைப்பு செயலாளருமான செல்லூர் கே ராஜு தலைமையில் மதுரை ஜான்சிராணி பூங்கா அருகே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதற்கு முறையான அனுமதி என்று பெறப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் பேசி வரக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் தமிழ்நாடு அரசு முறையாக செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். கடந்த 1.5 ஆண்டு காலமாக ஆட்சி, திமுக ஆட்சி என்பது தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. பல்வேறு அதிமுக காலங்களில் கொண்டு வரப்பட்டுள்ள திட்டங்களுக்கு மூடுவிழா காணப்பட்டுள்ளதாக அவர் கூறி வருகிறார். அதே போல தமிழ்நாடு முதல்வர் அவரே புகழ்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வருகிறார்கள் தவிர மக்களுக்கான திட்டங்களை அவர் செயல்படுத்தவில்லை என்றும் தெரிவிக்கிறார். அதே போல மின் கட்டண உயர்வு காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகளை தமிழக மக்கள் சந்திக்க உள்ளதாகவும், அதே போல சிறு குறு தொழில்களில் ஈடுபடுவோரும் மின் கட்டண உயர்வால் கடுமையான பாதிப்பை சந்திப்பதால் அதே போல அனைத்து கட்டணங்களும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் பேசி வருகிறார். இந்த கூட்டத்தில் 1500 மேற்பட்ட அதிமுகவை சேர்ந்தவர்கள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்டு அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். கூட்டம் என்பது சரியாக ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பாகவே அனைத்து அதிமுகவினரும் அழைத்து வரப்பட்டதால் அவர்கள் வெயிலின் தாக்கம் தாங்காமல் அவர்கள் நிகழான பகுதியில் அமர்ந்திருந்தனர். அப்பொழுது செல்லூர் ராஜு பேசும் பொழுது திமுகவின் ஆட்சி கொடுமையோட இந்த வெயிலின் கொடுமை பெரிய கொடுமையாக இருக்காது, வாருங்கள் தலைவரே, எல்லாரும் வந்து நின்று இந்த கூட்டத்தில் பங்கேறுங்கள் என்றவாறு அவர் பேசினார் என்பதை குறிப்பிட்ட பார்க்க வேண்டியிருக்கிறது. செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.